ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரீடோஃபியா டிவி தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் அண்ட் குயின்னு சொல்லப்படுற ராஷ்மிகா மந்தனா அவங்கள பற்றின பயோகிராஃபி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா தெலுங்கு, கன்னடா, தமிழ் இந்த மூணு லாங்குவேஜ்லேயும் நடிச்சிருக்காங்க. அண்ட் 2016 ரிலீஸ் ஆன கிரீக் பாட்டின்ற படம் மூலியமாக தாங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாயிருக்காங்க. 2017 கன்னட மூவி லாங்குவேஜில் அஞ்சனி புத்ரான்ற படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து 2018 ரிலீஸ் ஆன சலோன்ற படம் மூலியமாக தெலுங்கில் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. அண்ட் அதே இயரில் கீதா கோவிந்தம்ன்ற படம் தெலுங்கில் ரிலீஸ் ஆச்சுங்க. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா அதிக வெற்றி அண்ட் லாபத்தை ஈட்டக்கூடிய படமாக மாறுச்சுங்க. இந்த படத்தின் மூலம் ராஷ்மிகா மந்தனா பல ரசிகர்கள் மனதில் இடம் பிடிச்சாங்க. அண்ட் 2018 தேவதாஸ், 2019 யாஜமானா, டியர் காம்ப்ரேட், 2020 சரிலரோ நிக்கே வரு அண்டு பீஸ்மா, 2021 போகருன் இந்த படத்துலலாம் ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க. அண்ட் 2021 ரிலீஸ் ஆன சுல்தான் மூவி மூலியமாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அறிமுகமாயிருக்காங்க. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஃபேர் அவார்ட், சவுத் இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட், அதாவது தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகள், இந்த அவார்ட்ஸ்லாம் இவங்க வாங்கியிருக்காங்க. அண்ட் ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா மந்தனா அவங்க ஃபேமிலிஸோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை இந்த வீடியோவில் உங்களுக்காண்டி தொகுத்து வழங்கியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் ரீடோஃபியா டிவி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.